bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தில் பேச்சுவார்த்தைக்கு என்றைக்குமே ரஷ்யா தயார் அப்படிங்கிறதா ரஷ்யாவோட நிலைப்பாடு. அதே தான் இன்னைக்கு திரும்பவும் சொல்லியிருக்காங்க. கார்கிவை பொறுத்தவரை கைப்பற்றணுங்கிற எண்ணம் கிடையாது, அதை ஒரு பஃபர் ஜோனாக தான் உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி பஃபர் ஜோன்கள் தேவைப்படுற காரணமே உக்ரைன் தானே ரஷ்ய அதிபர் புட்டினே குற்றஞ்சாட்டியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை டேபிளில் ரஷ்யா தான் உட்காரும், உக்ரைன் தான் ஏமாற்றிட்டு வெளில போகும் அப்படின்னு இருக்காரு. ஏறக்குறைய ஏற்கனவே போரிஸ் ஜான்சன் விவகாரத்தை ரஷ்யா பதிவு பண்ணாத இடமே இல்லை. இப்போ அடுத்த கட்டமாக இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க, நாங்கள் பெரிய அளவு படைகளை எல்லாம் குமிச்சு முன்னேறி நிற்கும்போது பேச்சுவார்த்தையில் உட்காருவோம் அப்படின்னோம், உட்காருவோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி தலையில் துப்பாக்கி வச்சுட்டு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதுன்னாங்க. சரின்ட்டு படைகளை எல்லாம் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் சண்டை இறுதி வரையும் தொடரும் அப்படின்ட்டாங்க. ஒரு வார்த்தையை அவர் விட்டார், அதாவது ரஷ்யர்களை வெளியேற்றுறது வரையும் தொடரும் அப்படின்னாங்க. அது உண்மைதான், நடந்ததுதான், அதைத்தான் இவர்கள் சொல்கிறார்கள். அப்போ பெரிய அளவு படைகளை நாங்கள் வாபஸ் வாங்கினோம் பல பகுதிகளிலிருந்து, ஆனால் முழுக்க முழுக்க உக்ரைனாலும் மேலை நாடுகளாலும் ரஷ்யா ஏமாற்றப்பட்டுச்சு. அதனால் இவனுங்க கிட்ட திரும்ப திரும்ப அதே தான் எதிர்பார்க்க முடியும். இப்போ பேச்சுவார்த்தையில் உட்காரவும் தயார் தான், ஆனால் சண்டையை விட்டுட்டு உட்கார தயார் இல்லை. இந்த மாதிரி காரணங்கள் டெவலப் ஆக ஆகதான் நாங்கள் பஃபர் ஜோனையே உருவாக்குற திட்டங்களுக்குள்ளேயே போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அதுதான் ரஷ்யாவை பாதுகாக்கும் அப்படின்ட்டாரு. இதில் ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம், ஒன்று மெயின்லாண்ட் ரஷ்யாவை எடுத்துக்கலாம், இல்லை பிடிச்ச பகுதி அப்புறம் அவர் ரஷ்யான்னே அறிவிச்சிட்டார். இனி அதில் எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது. ஜெலன்ஸ்கி இல்லை பைடன் எத்தனை அதிபர்கள் மாறினாலும் பிடிச்ச பகுதியை இனிமேல் ரஷ்யா விட்டுத்தராது, வாய்ப்பே கிடையாது. அதை வச்சுக்கிட்டே சண்டை போடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா அந்த சண்டைக்கும் ரஷ்யா தயார் அப்படிங்கிறதா. ரஷ்யாவை பொறுத்தவரை டிஃபென்ஸ் மினிஸ்டரை மாற்றிட்டு எக்கனாமிக்ஸ்ட்டை உள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம்தான், பெரிய அளவில் பணத்தை டிஃபென்ஸுக்காக பம்ப் பண்ணுறார்கள். முந்தி பெரிய அளவில் பம்ப் பண்ணும்போது அதில் பெரிய ஆதாயம் கிடைச்சிச்சு, இப்போ அப்படி கிடையாது. இது முழுக்க முழுக்க செலவு கணக்கு தான், செலவு அத்துக்கிட்டு போகக்கூடிய நேரத்தில் எல்லா இடங்கள்லையும் டைட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் மாற்றியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த உக்ரைன் யுத்தம் ஒரு நீண்ட கால யுத்தமாக மேலை நாடுகள் வச்சுக்கும். எப்படி ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்ன வரையும் போர் நிறுத்தம்னு ஒன்றுமே கிடையாது, அப்படியே போட்டுக்கிட்டாங்க. எப்படி வடகொரியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம்லாம் கிடையாது, அப்படியே போரை நிறுத்திக்கிட்டாங்க. சீனாவுக்கும் தைவானுக்கும் அதே மாதிரி தான், ரெண்டு பயிலுகளும் அடிச்சுக்கும் போது வடகொரியா தென்கொரியா யுத்தம் ஆரம்பிச்சோடனே அப்படியே போட்டாங்க. இந்த மாதிரி இந்த உக்ரைன் யுத்தமும் இருக்கும் அப்படிங்கிறதா ரஷ்யாவோட நினைப்பு. அதுக்காக எவ்வளவு தூரம் நம்ம டைட் பண்ணி போகிறோமோ அவ்வளவு தூரம் டைட் பண்ணி போகிறோம். தப்பி தவறி இதுலேயே நம்ம ஃபோக்கஸ் இருக்கும்போது இன்னொரு யுத்தத்தை வேற ஒரு களத்தை ஓப்பன் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி ஓப்பன் பண்ணால் நீண்ட நாட்கள் யுத்தம் தான், முதலாம் உலக போர் ரெண்டாம் உலக போர்னு ரெண்டு வரியில் முடித்தாலும் அந்த யுத்த காலம் அப்படிங்கிறது பல வருடம், புகஞ்சதுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பல வருடம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த நூற்றாண்டில் உருவாக்கி தொலைச்சிட்டாங்கன்னா நம்ம உஷாராக இருக்கணுங்கிறக்காக தான் டிஃபென்ஸில் ஒரு பெரிய மாற்றம், அதே மாதிரி சொய்கவை தூக்கி பாதுகாப்பு குழு கமிட்டியில் உட்கார வச்சிருக்கிறதுக்கு. ரஷ்யாவை பொறுத்தவரை அது ஒரு டம்மி பதவி அப்படின்னாலும் புட்டினாக பார்த்து அடுத்த ஒரு பத்து லைன் எழுதி இதை நீ சேர்த்துப்பாரு அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அது பவர்ஃபுல் பதவி ஆயிரும். அதே மாதிரி சீக்ரெட்டாக இவர் தான் இதுக்கு பாஸ், இதுக்கு இதவர் தான் மெயின்டைன் பண்ணுவார், பில்லு கிளியர் பண்ணுவாருன்னா முடிஞ்சு போச்சு. ஏறக்குறைய மாற்றங்கள் அப்படின்னா நிர்வாக ரீதியாக வேகப்படுத்தவும் நிர்வாக ரீதியாக இன்னமும் பர்டிகுலர் ஜோனில் வெயிட்டேஜை ஏற்றுக்கும். சொய்கோவை பொறுத்தவரை நேரடியாக களத்தை ஆய்வு பண்ணி அந்த இடத்த ஹோல்டு எடுக்கல, அவருக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குங்கிறதா ரஷ்யாவில் பேர். அதுக்காக தான் சொய்கோவை டிஃபென்ஸ் மினிஸ்டராக தூக்கி போட்டாங்க பல வருடங்களுக்கு முன்னாடி. இப்போ ரஷ்ய இராணுவத்துக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த செலவு கணக்குகள், இது கொஞ்சம் கூட பிசுறு தட்டிடக்கூடாது. அதே சமயம் நீண்ட நாள் யுத்தத்துக்கு டிராவல் ஆகும்போது ஏற்றுமதியை கணிசமாக கவனம் வரும். இப்போ இந்த எக்கனாமிக்ஸ்ட்டை பொறுத்த வரையும் செலவையும் டைட் பண்ணுவார், ஏற்றுமதியிலையும் பெரிய அளவு கவனம் செலுத்துவார் அப்படின்னு நம்பப்படுது. செலுத்தணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. அப்போ ஏறக்குறைய டிஃபென்ஸோட வருமானமும் பெருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக டிஃபென்ஸோட செலவில் வேறு சோர்ஸை பம்ப் பண்ணும்போது பெருசாக வழி தெரியாது. அதே மாதிரி இப்போதைக்கு அங்கே பல ஊழலுக்கு இருக்கிறது குற்றச்சாட்டு இருக்குது, அதனால தான் ஒவ்வொரு தளபதியாக தூக்குறார்கள். ஒன்று ஊழலாக இருக்கும், இல்லை புட்டினோட விசுவாசம் கம்மியாக இருக்கும், ரெண்டுமே ஆபத்து அப்படிங்கிறனால தான் பட்டு பட்டுன்னு தளபதிகளை தூக்குறார்கள்.
ஒருவேளை ஊழலாம் இருந்துச்சு அப்படின்னா இவரை வச்சு ஈஸியா அதை ஷார்ட் அவுட் பண்றதுக்கும் ரஷ்ய அரசாங்கம் முயற்சி செய்யுது. முழுக்க முழுக்க இந்த யுத்தம் கிடையாது, போர் நிறுத்தமே இல்லாம அந்த பகுதியில யுத்தம் நிற்கும், எப்ப வேணாலும் தொடரும், ஆக்டிவா இருக்கணும். அது மட்டும் கிடையாது, இந்த உக்ரைன் யுத்தம் மாதிரி இன்னும் பல யுத்த களங்களை அமெரிக்கா ஓபன் பண்ண தயாரா இருந்தா இந்த நூற்றாண்டுக்கும் ரஷ்யா சண்டை போட தயாரா இருக்கணும். அதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அதி தீவிரமா ரஷ்யாவுக்குள்ள நடக்குது. இப்படி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உக்ரைன் பஃபர் ஜோன் ஆகிறது உக்ரைனோட தலையெழுத்து. பிடிக்கப்பட்ட பகுதிகள் ரஷ்யா தான், அதை இன்னைக்கு உறுதிப்படுத்திட்டாங்க. மீதி பகுதிகள் பஃபர் ஜோன் தான். ஏறக்குறைய ஐரோப்பா பகுதிகளில் முதல் மிடில் ஈஸ்ட் ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரை என்ன பிரச்சனை ஒவ்வொரு நாடு சந்திக்குமோ அதை இப்போ ஐரோப்பாவில் உக்ரைன்ஸில் பிளேயர் சொல்லியே போட்டாங்க. இனி வருங்காலங்கள் ஐரோப்பா அப்படி அழியும் இப்படி அழியும்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதெல்லாம் நடக்குமான்னு நமக்கு தெரியலை. ஆனால் மத்திய கிழக்குலேருந்து வளைகுடா வரை நடந்தது இப்போ ஐரோப்பா நிலப்பரப்புக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அது உக்ரைன் தான். ஒரே ஒரு விலை போகிற நபரை தேர்ந்தெடுத்தது மூலயமா முழு தலையெழுத்தும் மாறி போச்சு. ரஷ்யாவும் அதைத்தான் சொல்லுது, ஒழுங்காக எங்கள் ஆதரவாளர்கள் இருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது, தூக்கிட்டு மேலை நாட்டு ஆதரவாளர்களை கொண்டு வர போகதா இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னு அவர்களும் இறங்கி அடிக்கிறாங்க. ஆனால் இப்போ எல்லாமே கைமீறி போச்சே, நாங்களே உள்ளுக்குள்ளே இல்லையடா, இனி எங்களையே குற்றஞ்சாட்டி என்னடா பண்ணுறது அப்படிங்கிறதா உக்ரைன் மக்களோட எண்ண ஓட்டமாக இருக்குது. இந்த போர் நிறுத்தம்லாம் இல்லை, போர் நின்றுச்சு அப்படின்னா அது ரஷ்யாவோ உக்ரைனோ வந்து சேஃப் ஜோனில் தங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க அந்த மக்கள் தயாராக தான் இருக்காங்க. இந்த பிடிக்கப்பட்ட பகுதிகளில் வந்து குடியேறி ஸ்டார்ட் பண்ணுறக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதான் இப்போ உள்ள சூழ்நிலை. காரணம் அதை பெரிய அளவு டெவலப்மெண்ட் பண்ணாதா மிச்ச பகுதிகள் உக்ரைனோட மிச்ச பகுதிகளை வருங்காலங்களில் 100 வருஷம் கழிச்சு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதாவது முன்னேறி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த மக்கள் இதை பார்த்து வா நம்ம இந்த பக்கம் வசதி வாய்ப்பாக இருக்கும், ஏற்கனவே அங்கேருந்தானே வந்தோம், வந்து குட்டிச்சவராக போனால் திருப்பி அங்கே போகிறோங்கிற மாதிரி ஒரு நிலைமையை உருவாக்குறது தான் ரஷ்ய அதிபர் புட்டினோட திட்டம். அந்த திட்டத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட்டு தான் பெரிய அளவு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் களையெழுத்தது. இதை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் போய் சொல்கிறதுக்கு சீனாவோட விசிட்டையும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அங்கேருந்து ஃப்ளாஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கார்கள். இங்கே தான் நமக்கு சிக்கல், சீனாவோட போய் ரொம்ப உரசிடக்கூடாது ரஷ்யா. இந்த யுத்தம் ஆரம்பித்த நாட்கள்ல இருந்தே இது பேசப்பட்ட ஒரு விஷயம்தான், என்னதான் ரொம்ப உரசினாலும் இறுதியில் ஒட்டிக்க முடியாது. சீனா அப்பேற்பட்ட நாடு, ரஷ்யாவுக்கு நல்லாவே இது தெரியும். இருந்தாலும் அமெரிக்கா இந்த வேலைகளை ஆரம்பிக்காட்டி இந்த உரசல்களுக்கும் இடம் இல்லாமல் போயிருக்கும். பரவாயில்ல, இப்போ ஆரம்பிச்சிட்டார்கள், உரசுறார்கள், ஒட்டிக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறனால இந்தியா அதை கண்டுக்க தேவையே இல்லை. ரஷ்யாவை பொறுத்த வரையும் நீண்ட நாள் போர் திட்டத்தோடு இறங்கிருச்சு. மேபி அமெரிக்கா இந்த நீண்ட நாள் போர் திட்டத்தோடு தான் உக்ரைன் யுத்தத்தையே ஆரம்பிச்சிருக்கும். அவனுங்க இதுக்குன்னே பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு நாளையும் செலவழிக்கக்கூடிய நபர்கள் தான் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அதனால 2-3 வருடம் கழிச்சு உலகத்துக்கு தெரியுது ரஷ்யா அறிவிக்கும். 2-3 வருடங்களுக்கு முன்பே ரஷ்யா அமெரிக்கா இதை நோக்கி தான் நகர்ந்திருப்பார்கள். எப்பவும் போலவே தான், எந்த ஒரு நாடு ஏமாந்தாலும் சரி அந்த நாட்டோட தலையெழுத்தை மாற்றி எழுத வல்லரசு நாடுகள் தயங்கவே தயங்காது. அப்படி மாற்றி எழுதுகிற வரையும் தான் அவர்கள் வல்லரசு நாடாகவே இருக்க முடியும்.